அப்ப செல்போன்ல கால் வருது அப்பாவுக்கு. சரி, நான் பாக்குறேன், அப்பாவுடைய முகம் லைட்டா மாறுது. சரி, ஏதோ ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை வருது. சரி சரி, அப்பாவுடைய முகம் மாறுது பிரதர். அங்க நிறைய ஆப்பிள் எல்லாம் வச்சிருந்தோம். அது வந்து அதுல ஒரு பச்சை கலர் ஆப்பிள், ஆப்பிள்லயே ஒரு பச்சை கலர் இருக்கும். அந்த பச்சை கலர் ஆப்பிள் அத கேக்குறாங்க, முகம் லைட்டா மாறுது. என்ன கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப தெரியல, ஆனா சம்திங் ஏதோ ஒரு அழுத்தத்தை உண்டாக்குங்கிற பிரச்சனை. அப்போ டிராவல் பண்ணி போறப்ப ஜூடு, நான் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்கணும்டா, ஒரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணுவோம். இப்ப கேத்தலிக் சர்ச்ல வந்து மக்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா பிரீஸ்ட் கிட்ட போய் பாவ சங்கீர்த்தனம்ன்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம். அப்பா என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட பாவ சங்கீர்த்தனம் பண்றோம். அப்ப என்னப்பா சாரி, நீங்க என்னப்பா பண்ணீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியலையப்பா அப்படின்ட்டு நான் அப்படியே ஒரு மாதிரி, என்னப்பா தெரியலையப்பா அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் ரொம்ப என்ன பாரப்படுத்திட்டாருடா, என் மனசெல்லாம் ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. வெளியே வந்து அவங்கள வந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி ஒரு டைப், அவங்க பார்த்தா ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு அப்படிங்கறத பொதுவா சொல்லுவாங்க. நீங்க இவ்வளவு டிராவல் பண்ணிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க அவங்கள பத்தி. பிரதர், அப்பாவுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா, சரி சரி சரி, சிலர் பேசுகிறபடியே வாழ்கிறார்கள், வாழ்கிறபடியே சிலர் பேசுகிறார்கள். நான் அப்பாவை மிகப்படுத்தி சொல்லல. சரி சரி, நாங்க வந்து தந்தை அவர்களோடு இருக்கிற அந்த நாள்ல நாங்க சொல்றோம். இத பரலோகம் பாக்குது, ஆண்டவர் எல்லாருமே பாக்குறாரு. சரி, நாங்க ஸ்டேஜ்ல எந்த அப்பாவை பாக்குறோமோ அதே அப்பாவை தான் பிரதர். அவங்க தனிப்பட்ட ரூம்ல இருக்கும் போதும் பாக்குறோம், அவர்களோடு பயணிக்கும் போது, கார்ல பயணிச்சாலும் சரி, ரயில் பயணங்கள்லயும் சரி, விமான பயணங்கள்லயும் சரி, எந்த அப்பாவை நாங்க ஸ்டேஜ்ல பாக்குறோமோ அதே அப்பாவை தான் பிரதர் எல்லா இடத்துலயும் நாங்க பாக்குறோம். அதிர்ந்து பேச மாட்டாங்க. கோபம், எனக்கு அதாவது கடுகடு சிடு சிடுன்னு இருந்தாங்கன்னு என்னால சொல்லவே முடியாது பிரதர். 19 காலத்துல நான் பாக்கல பிரதர், ஆத்ததே இல்லை. சில நேரம் அது எடுறான் அப்படின்வாங்களே தவிர, அது மாதிரி கோபப்பட்டு அது மாதிரி நான் பார்த்ததே இல்லை பிரதர். நாங்க யாருமே டீம்ல பார்த்ததே இல்லை. ஜாய் தான், அப்பாவுடைய நேச்சரே வந்து ஜாய் தான். ஜாய் ஆஃப் தி லார்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த்னுவாங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். அப்பாவையும் மகிழ்ச்சியும் பிரிக்கவே முடியாது பிரதர். இந்த விஷயத்த கேக்குறேன், நீங்க இந்த தாழ்மை அதை பத்தி பேசலாம். ஏன்னா ரொம்ப வந்து அவங்க சிம்பிளா இருப்பாங்க. அப்பா ரொம்ப சிம்பிளிசிட்டி. ஏன்னா ஒரு பெரிய ஒரு அந்த பேரு வந்து பாத்தீங்கன்னா, ஃபாதர் பிரிக்மான்ஸ்க்கு அந்த பேர் வந்து பெரிய பேர் இல்ல, இம்பாக்ட். அதாவது சொசைட்டில, கிறிஸ்தவ சொசைட்டில கிறிஸ்துவ அறியாத மக்கள்கிட்ட கூட அந்த பாடல் மூலமா ரீச் ஆனது. யாராவது புகழற மாதிரி இருந்தா அப்படியே அப்பா அப்படியே கொஞ்சம் முழங்கால் போட்டு கண்ணு அப்படி மூடி அப்படி மேல பாத்துருவாங்க. அந்த புகழ்ச்சி எனக்கு இல்ல ஆண்டவரே, உங்களுக்கு தான். அடிக்கடி தந்தை அவர்கள் அப்பா சொல்றது என்னன்னா, டே நம்மெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு கருவி. எடுத்துக்காட்டா பைபிள்ல ஒரு கழுதிய பத்தி நம்ம வாசிக்கிறோம். அது ஊருக்கு அவுட்டர்ல கட்டப்பட்ட ஒரு கழுதியா இருந்துச்சு. இயேசு அந்த கழுது மேல ஏற போறாரு அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்டு உடனே கட்டை விழுத்து கொண்டு வந்தாங்க. வந்த உடனே ரத்தன கம்பளம் விரிச்சிட்டாங்க. முன்னாடி ஆடுவாரும் பாடுவாரும் ஓசான்னு போயிட்டு இருந்தாங்க. கழுதிக்கு ஒண்ணுமே புரியலடா, என்ன நடக்குது, அந்த ஊர் ஒதுக்கு புறத்துல இருந்தோம், இப்படி நடக்குது அப்படின்ன உடனே கடைசியா இயேசு உட்கார்ந்த உடனே வந்த மவுஸ் எல்லாம் பார்த்து திணறி போச்சு. அப்புறம் கடைசியா இயேசு ஐயா இறங்கின பிறகு திருப்பி அந்த கழுதி அங்கேயே கட்டிட்டாங்க. யோசிச்சு பார்த்திருக்கண்டா, ஏன் இவ்வளவு மவுஸ் அப்படின்னா, இயேசுக்கு தான் வேணும், இயேசு உட்கார என்னை பயன்படுத்திக்கிட்டாரு, அதனாலதான் இவ்வளவு மவுஸ். நம்ம எல்லாம் இயேசையா மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு மதிப்பு. இல்லன்னா நம்ம எல்லாம் ஒரு ஆர்டினரி பர்சன். அதனால இயேசையாவை மட்டும் என்னை விட்டு இறக்கிட மாட்டேன், அதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. இந்த அளவுக்கு மதிப்பு, இந்த அளவுக்கு பேரு புகழ்ச்சி எல்லாமே
அவர் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான், எளியவனை கண்ணோக்கி பார்த்ததுனாலதான் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் தனக்கு ஒரு பெருமையோ புகழ்ச்சியோ தேடிக்கவே மாட்டாங்க. அந்த பெருமை மேல ஒரு இச்சை வருது அப்படின்னாவே ரொம்ப அலர்ட் ஆயிடுவாங்க. நீங்க அப்படி யோசிச்சிருக்கீங்களா? நீங்க 11 வயசுல அவருடைய பாடல் மூலமா தொடப்பட்டீங்க. அவங்கள பார்த்தாலே ஆச்சரியமா, ஒரு தடவை பார்த்தா போதும் நினைச்சீங்க. ஆமா பிரதர், நீங்க அப்படி ஏதாவது டிராவல்ல கேட்டிருக்கீங்களா? என்னப்பா நீங்க இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்களே, இவ்வளவு ஒரு இது கூட இல்லாம. அதாவது சிலர் பேசுகிறார்கள், சிலர் வாழ்கிறார்கள் என்று சொல்றது. அப்ப வந்து நிறைய பேச மாட்டாங்க, அந்த வாழ்க்கை பேசிக்கிட்டே இருக்கும். நான் இது வரைக்கும் எப்படிப்பா நீங்க இவ்வளவு சிம்பிளிசிட்டியா இருக்கீங்கன்னு கேட்க முடியல. ஏன்னா வாழ்க்கையே பேசுது. அப்பாவுடைய வாழ்க்கை பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு அசைவும் நமக்கு டீச் பண்ணும். நீங்க அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட பாதல பாத்தீங்கன்னா இவ்வளவு இதா இருக்காரு. நீங்க ஆச்சரியப்பட்ட ஆரம்பத்துல எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல? ரொம்ப பிரதர், நான் பாத்திருக்கேன். ஆரம்ப நாள்ல நாங்க ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போறோம் பிரதர். போன உடனே அப்ப செல்போன் அப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆன புதுசு. அப்ப செல்போன்ல கால் வருது அப்பாவுக்கு. நான் பாக்குறேன், அப்பாவுடைய முகம் லைட்டா மாறுது. ஏதோ ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை வருது. அப்பாவுடைய முகம் மாறுது பிரதர். அங்க நிறைய ஆப்பிள் எல்லாம் வச்சிருந்தோம். அது வந்து அதுல ஒரு பச்சை கலர் ஆப்பிள், ஆப்பிள் ஒரு பச்சை கலர் இருக்கு. அந்த பச்சை கலர் ஆப்பிள் அத கேக்குறாங்க, முகம் லைட்டா மாறுது. என்ன கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப தெரியல, ஆனா சம்திங் ஏதோ ஒரு அழுத்தத்தை உண்டாக்குங்கிற பிரச்சனை. அப்போ இங்கிலீஷ் பாட்டு எல்லாம் கம்போஸ் பண்ணிட்டு இருந்த நேரம் தந்தை அவர்கள். அப்ப அந்த பச்சை கலர் ஆப்பிள வாயில கடிச்சுக்கிட்டு அப்படியே அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அது என்ன ஒரு பெரிய மறக்க முடியாத சம்பவம் என்னன்னா, I'm like a green olive growing in God's love. I trust in your constant love, your unfailing love, oh Lord. அத கம்போஸ் பண்ண அந்த நேரம் பச்சை கலர் ஆப்பிள கடிச்சுக்கிட்டே I'm like a green olive பாடுவாடா. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒரே மரம் போல இருக்கிறேன், கர்த்தருடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். பிரச்சனை வரும் போவண்டா, நம்ம பாடல பாடி பாடி இந்த பாடுகளை ஜெயிப்போம். நாங்களே நம்ம யங்ஸ்டர்ஸா ஆண்டவர் பணிக்காக வந்திருக்கிறோம் இல்லீங்களா. தேவனோடு நடக்கிற தேவ மனிதர்கள் எப்படி அந்த பாடுகளை அந்த பிரஷரை பிளஷரா மாத்திக்கிறாங்க அப்படின்றது அப்பாவுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டு பாடும். எல்லாருக்கும் பிரஷர் இருக்குல்ல, அந்த பிரஷர்ல ஒரு பிளஷர் எப்படி வருதுன்னா அந்த பாடலை பாட பாட. சிலர் சொல்லுவாங்க பிரதர், பாட்டுத்தானே அப்படின்னு. பாட்டுத்தானே இல்ல, அந்த பாடலை பாடும் போதே அந்த பிரஷரையும் தாண்டி தேவ பிரசன்னம், அந்த பிரசன்ஸ் வந்துருது. பிளஷரும் வருது, பிரசன்ஸும் வருது, பிரஷரும் அடி வாங்கிருக்கு அப்படின்றத அப்பா வாழ்க்கையின் மூலமா கத்துக்கிட்டேன். மறக்க முடியாது, முகம் மாறுது. இப்ப நமக்கு சாதாரணமா ஏதாவது ஒரு பிரச்சனை கேட்டோன்னே, சரி போ, சரி நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு தனிமையா இருக்க விரும்புவாங்க. அப்படி இல்லை, டே ஜூடு பாடு வரண்டா, நம்ம பாடுவோம்டா அப்படின்னு. பச்சை பாடு வரண்டா பாடுவோம்டா, பச்சை கலர் ஆம்பில கடிச்சாரு அப்படியே பசுமர தாண்டி போல என் மனசுல பதிஞ்சிருச்சு. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இந்த அவங்களுடைய சிம்பிளிசிட்டி ஏழ்மையை பத்தி நீங்க அந்த அவங்க டிராவல் நிறைய பண்ணிருக்காங்க, இதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நீங்க காரு பஸ் எதுனாலும் ஓகேவா? அவங்களுக்கு என்ன எப்படி அதெல்லாம் பாத்துருப்பீங்களா எப்படி இருக்கும்? ஆமா பிரதர், இப்ப வந்து எதுல போனாலும் ஒரு சமூகம் அப்பாவை மூடி இருக்கணும்னு விரும்புவாங்க. சரி சரி, இப்ப வந்து நம்ம நினைப்போம்ல, ஃப்ளைட்ல வந்து ஒரு பிசினஸ் கிளாஸ், எக்கானமி கிளாஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அது பிசினஸ் கிளாஸோ எக்கானமி கிளாஸோ எல்லாத்துலயும் தேவ சமூகம் இருக்கா அப்படின்றத வந்து ஒவ்வொரு நேரம் அப்பா வந்து சமூகம் இல்லாம அவங்களால டிராவல் பண்ணவே முடியாது. அப்பா சொல்லுவாங்க, டே இந்த பூமியில நம்ம ஒரு பரதேசி, பரலோகத்துல பிரவேசிக்கிற பரதேசி. அதனால எந்த கிளாஸோ, அது பிசினஸ் கிளாஸோ எக்கானமி கிளாஸோ, அது ஃபர்ஸ்ட் ஏசியோ செகண்ட் ஏசியோ, அது எதுவுமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எந்த டிராவல் பத்தியும் ஒரு, இப்ப வந்து எதுலனாலும் அவங்க ஓகே அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க லக்குக்கு நேராக பயணிக்க கர்த்தர் உதவி செய்வார். அதாவது வந்து அந்தந்த நேரத்துல தேவன் எதை லீட் பண்றாரோ
இப்ப திடீர்னு நம்ம சென்னை போவோம் அப்படின்னா ரொம்ப ரேரா நாங்க என்ன பண்ணுவோம்னா கார்லயே டிராவல் பண்ணிடுவோம். ஓகே 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 ஓகே. சில நேரம் ட்ரெயின்ல அப்பாவோட சென்னைக்கு நான் போயிருக்கிறேன். சில நேரம் டைம் வந்து அங்க அதிகமா நம்ம போய் அங்க மீட்டிங் பண்ணணும் அப்படின்னா ஃபிளைட்ல போயிடுவாங்க. இதுதான் அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த இத்தனை வருஷத்துல வேற ஆச்சரியமான ஒரு விஷயமா இப்ப நீங்க பண்றதுல இன்னொரு ஆச்சரியம் என்ன, இவ்வளவு பெரிய ஆள் வந்து இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியம். பிரதர், சமீபத்துல இந்த கோவிடுக்கு முன்னாடி எல்லாம் அப்பாவோட ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போடும் பிரதர். இப்ப ஊழியத்துக்கு போறப்ப அப்பா கையில வந்து காணிக்கெல்லாம் கொடுப்பாங்க, அதை பிளஸ் பண்ணி என் கையில தான் கொடுப்பாங்க. நான் அதை பாக்கெட்ல வச்சுக்குவேன், இல்லைன்னா அப்பாவோட பேக்ல போட்டு வச்சுக்குவேன். போட்டு வச்சுக்கிட்டு ஒரு ரூம்ல இருக்கிறப்ப இவங்க எல்லாம் கொடுத்தாங்கப்பா அப்படின்ட்டு நான் அப்பா கையில கொடுத்துட்டு வந்தேன். இப்ப கோவிடுக்கு முன்னாடி நாங்க குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஊழியத்துக்கு போறோம், போனோம்னா அப்பாவை பிளஸ் பண்ணி காணிக்க கொடுத்தோடனே என்கிட்ட கொடுத்தாங்க, நான் பாக்கெட்ல வச்சிட்டேன். வச்சிட்டோடனே நாங்க ஒரு வீட்ல மேல அப்ஸ்டர்ல அப்ஸ்டர்ஸ்ல அப்பா தங்கியிருக்காங்க, நான் ரூம் கீழே தங்கியிருக்கிறேன். தங்கின உடனே நைட்டு சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு தான் கீழே வருவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் வெளியே வரும்போது ஞாபகம் வந்துருச்சு, அப்பா உங்களுக்கு கொடுத்த காணிக்க கீழே இருக்குப்பா, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா டே 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 நாளைக்கு காலைல வாங்கிக்கிறேன்டான்றாங்க. சரி, அது எதுக்கு நம்ம கிட்ட இருக்கணும், நம்ம எடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு படியில இறங்கி எடுத்துட்டு வந்து அப்பா கையில கொடுத்துட்டேன். சரி சரி, அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு தேங்க்யூ அப்படின்ட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு நான் கீழே வந்துட்டேன். சரி, அடுத்த நாள் இன்னொரு ஊருக்கு நாங்க டிராவல் பண்ணி போனோம். டிராவல் பண்ணி போறப்ப ஜூடு நான் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்கணும்டா, ஒரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணுவோம். இப்ப கேத்தலிக் சர்ச்ல வந்து மக்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா பிரீஸ்ட் கிட்ட போய் பாவ சங்கீர்த்தனம்ன்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டோம். அப்பா என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட பாவ சங்கீர்த்தனம் பண்றோம். அப்ப என்னப்பா சாரி, நீங்க என்னப்பா பண்ணீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியலையப்பா அப்படின்ட்டு நான் அப்படியே ஒரு மாதிரி என்னப்பா தெரியலையப்பா அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் ரொம்ப என்ன பாரப்படுத்திட்டாருடா, என் மனசெல்லாம் ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. என்னப்பா உனக்கு பொருள் முக்கியமா ஆள் முக்கியமா என்னங்க? என்னதுப்பா பொருள் ஆள்னா, நீ சொன்ன காணிக்க கீழே இருக்குன்னு நான் என்ன சொல்லி இருக்கணும், ஸ்ட்ராங்கா டே அது உங்ககிட்ட இருக்கட்டும் கால வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்கணும். அப்பா நீங்க சொன்னீங்களப்பா, நான் தானப்பா போனேன் கீழே. இல்லடா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு நபர் தான் முக்கியம், இத்தனை ஸ்டெப்ஸ் அவனை இறங்க வச்சிட்டல மேல இருந்து இந்த ராத்திரி நேரம் இத்தனை ஸ்டெப்ல அவன் இறங்கி இத்தனை ஸ்டெப்ல ஏறி அந்த காணிக்கு காசு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நீ பொருளை முக்கியத்துவப்படுத்துறியா நபரை முக்கியத்துவப்படுத்துறியா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நான் ஆடி போய் நிக்கிறேன். அத ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எப்ப நிம்மதி வரும், ஒரு சமாதானம் வரும் அப்படின்னா, இந்த காணிக்க ராத்திரி என்கிட்ட வந்து கொடுத்தல இந்த பிளஸ் பண்ணி உன் கையிலேயே ஆண்டவர் இதை கொடுத்துட சொல்றாரு, அப்பதான்டா எனக்கு நிம்மதி பெருமூச்சு வரும். அப்பா எனக்கு வேணாப்பான் ஒத்துக்கவே முடியாது. அப்பா சிரிச்சுட்டு ஒரு பிராயச்சித்த பண்ணலடா, இப்பதான் எனக்கு சமாதானமே ஒரு புரி அப்படின்னாங்க. பாருங்களேன், நான் முழங்கால் போட்டு வாங்கும் போது அந்த அப்பா வந்து ஒரு பெரிய லெஜெண்டா கர்த்தர், ஒரு ஆராதனையில ஒரு பெரிய அப்போஸ்தலரா கர்த்தர் பயன்படுத்துறாரு. ஏ நான் இப்படித்தான் அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே அப்பா அந்த பொருளுக்கு இல்ல அந்த நபருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்க இல்லைங்களா. இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து வருகிற நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமா நான் கத்துக்கிட்டேன். ஒரு சின்ன ஒரு ஆண்டவருடைய அசைவு கூட எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அவங்களுக்கு கொடுத்த அந்த காணிக்கை அப்படியே பிளஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் ரொம்ப ஆடி போயிட்டேன் பிரதர், இதை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நம்மளும் வளர்ந்து வரக்கூடிய காலத்துல பொருளுக்கு இல்ல, செகண்டரி பொருள். இந்த அளவுக்கு அவங்க அந்த மணி ஓரியண்டடா அந்த இதை யோசிக்கிறதே கிடையாது, யோசிக்கிறதே இல்ல பிரதர். ஏன்னா அவங்க தேவ பிரசனம் சமூகம் இதுக்கே முதலிடம் கொடுத்துட்டாங்களா. அதனால அப்பாவுடைய எண்ண ஏக்க முழுக்க அடிக்கடி சொல்லுவாங்க, கொடுக்கிற நபர் இல்லடா கொடுத்தவர். கர்த்தர் வந்து அவங்க மூலமா நமக்கு கொடுக்கறாங்களே கொடுக்கறாரு. அப்ப கொடுக்கறவங்க மேல நம்ம கண்ணு பதிய கூடாது. எலியா காலத்துல பஞ்ச நாட்கள் 3 வருஷம் 6 மாசம் பனியும் பெய்யல மழையும் பெய்யல, ஆனா காகத்தை கொண்டு கர்த்தர் கேரி தாட்டுவண்டியில போஷிக்கும் போது எலியா வந்து இந்த காகத்தின் மூலமா தான் நமக்கு வருது அப்படின்னு
அவர் காகத்தை பார்த்ததுனாலதான் காகங்கள கர்த்தர் கொண்டு வந்திருப்பார் போலடா அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. அப்ப அந்தந்த காலகட்டத்துல ஏன்னா இந்த காகம் தான் வருது அப்படின்னு ஒண்ணு, காகமே காகமே உன் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. அது ஒரு கலோக்கியலா சொல்றேன். அதனாலதான் கர்த்தர் காகங்களை கொண்டு போஷித்தார். அப்ப அப்பா டீச் பண்ணுவாங்க, டே இந்த காலகட்டத்துல எப்படி எலியாவுக்கு ஒரு காகத்தை அனுப்பி கர்த்தர் போஷித்தாரோ, இந்த காலகட்டத்துக்கு நமக்கு உதவி செய்யும்படியா இவங்களை ஆண்டவர் அனுப்பியிருக்கலாம். நம்ம கண்ணு அவங்க மேல பதிஞ்சிடக்கூடாது. இன்னொரு காலகட்டம் வரும்போது இன்னொரு நபரை எழுப்பி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு இந்த ராஜ்ய பணிக்காக கர்த்தர் அவங்களை கொண்டு நம்மளை போஷிக்கலாம். அதனால நம்ம கண்ணு முழுக்க காகத்தின் மேல யாரு கொடுக்கறான்னு இல்ல, கொடுக்க வைக்கிற கர்த்தர் மேலதான் நம்முடைய கண்ணு பதிய வைக்கணும் அப்படின்றத வாழ்ந்து காட்டி எங்களுக்கு டீச் பண்றோம். சூப்பர் சூப்பர். இன்னொரு விஷயம் நான் உங்களை கேட்க நினைக்கிறேன். அவங்ககிட்ட இப்ப இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய இன்னைக்கு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு ஃபேமஸ் ஆயிட்டாலே அவங்களுடைய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் லைன்ல இப்ப நான் ஒரு ஒர்க்ஷிப் பண்ண போறாங்க இல்ல மீட்டிங் கூப்பிடலாம் எனக்கு இந்த மாதிரி டிமாண்ட் பண்றதெல்லாம் கேள்விப்படுறோம். சரி, இப்படி எனக்கு இந்த மாதிரி மியூசிக் சிஸ்டம் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், எனக்கு இப்படி ஸ்பீக்கர் இருக்கணும் அப்படி. ஸோ வந்து ஃபாதரை பொறுத்த மட்டும் எப்படி இருப்பாங்க? நீங்க ஃபுல்லா டிமாண்ட் பண்ணுவாங்களா அப்படி இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க